அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. கடந்த நாளில் இந்த பகுதியை தான் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இங்கே ஓய்வு நாளில் ஆண்டவர் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். சூம்பின கையுடைய ஒருவன் இருக்கிறார். அவனுக்கு தேவன் நன்மை செய்ய விரும்பும் போது அங்கே சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருமே அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அவர் விசனப்பட்டு. இங்கே ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவருடைய மனநிலைமை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஃபீல் பண்றார். என்ன ஃபீல் பண்றார் தெரியுமா? இவன் நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் கூட விரும்பலையே. உங்க கூட தானப்ப ஆராதிச்சிட்டு இருக்கிறான், எத்தனை வருஷமா இருக்கிறான். ஆனாலும் இவன் நல்லா இருக்கணும், இவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இவனுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு ஒருத்தர் கூட விரும்பலையே நினைச்சு அவர் விசனப்படுகிறார். விசனப்பட்டு என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு வேண்டிய நன்மையை செய்தார். விசனப்படுகிறார். யாரை பார்த்து? சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து. இன்னைக்கு நம்ம எது நடுவில் இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ள லேலி புஷ்பம் இருக்கிறது போல குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எப்பக்கமும் குத்து, எல்லாரும் அவளை குத்தி குத்தி தான் பேசுறாங்க. பார்வையிலே குத்துறாங்க. சிலர் பார்வையிலே குத்துவாங்க. இதெல்லாம் பார்த்து அவர் விசனப்படுகிறார். விசனப்படுகிறார். அருமையான ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நாம் லீலி புஷ்பமாய் தான் இருக்க வேண்டுமே தவிர, குத்துப்படுகிற லீலி புஷ்பமாய் இருக்கிறது ஆசீர்வாதங்க, குத்துகிற முள்ளா இருக்காதபடி எச்சரிக்கையாயிருப்போம். முள் என்பதே சாபத்தின் அடையாளம். நாம பிறரை குத்துகிற முள்ளாகாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். குத்துப்படுகிற லீலி புஷ்பமா இருக்கிறது ஆசீர்வாதம். நீங்க குத்துப்படுறீங்களா பலரால? யூ ஆர் பிளஸ்ட். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாக. ஆனா நீ உன்னால இன்னொரு ஆள் குத்துப்படக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருங்க. அவர் விசனப்படுகிறார். இவனுக்கு நான் நன்மை செய்ய வருகிறேன், ஒருத்தர் கூட அதை விரும்பலையே. இவனை எல்லாருக்கும் முன்னாடி, இவன் ஓரத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. இவனை நான் நடுவுல நிறுத்தினது யாருக்கும் பிடிக்கலையே. யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரா? நேத்து பேசும்போது ஒரு வார்த்தை என் ஆவியில பலப்படுத்துறது. மெஜாரிட்டியை பார்த்து, மெஜாரிட்டி ஆலோசனை கேட்டு செய்யறதுக்கும் செயல்படுறதுக்கும் அவர் பிலாத்து கிடையாது. அவர் என் பிதா. பிலாத்து இயேசுவை விடுவிக்கணும்னு விரும்பினா, ஆனா ஜனக்கூட்டம் ஜாஸ்தியா சிலுவையில் இறங்கணும்னு சொன்னதுனால, அந்த வாய்ஸ் அதிகமா எழும்பினதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு போயிட்டான், ஒப்பு கொடுத்துட்டு. ஆமாம், அப்படி மட்டும் நம்ம பிதா இருந்திருப்பார்னா நம்ம எல்லாம் உலகம் உயிரோடையே விழுங்கியிருக்கோம்ல. நீ வாழ்ந்திருக்கணும்னு யாரு விரும்பாட்டியவங்க? அவர் விரும்புகிறார். யாரும் விரும்பலேன்னு சொல்லிட்டு உன் உறவுகள் உனக்கு செய்தது, உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க செய்தது, இதெல்லாம் பார்த்து அவர் விசனப்படுகிறார். அவர் விசனப்பட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? உடனே அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்யப்பட்டது. அவன் ஜீவன் காப்பதற்கு வேண்டிய நன்மை செய்யப்படுகிறது. விசனப்பட்டு அவன் வாழ்க்கையில நன்மை செய்கிறான். நமக்காக பரிதபிக்கிறவர், பெருமூச்சு விடுகிறவர், விசனப்படுகிறவர். நம்ம நல்லா இருக்கணும். எல்லாம் எழும்பிட்டாங்க. மூர்க்க வெறி கொண்டார்கள் என்று லூக்கா 6 பார்க்குறோம். மூர்க்க வரி கொண்டார்கள் ஜனங்கள் இயேசுக்கு மேலே. இவர் எப்படி செய்யலாம் இவங்களுக்கு? ஆண்டவர் அதை மைண்ட் பண்ணவே மாட்டார். ஆனால் விசனப்படுகிறார். ஒருத்தவங்க கூட இவன் நல்லா இருக்கணும்னு விரும்பலையே. விசனப்பட்டு ஆமென் அவனுக்கானதை செய்கிறார். நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறார்.
சூழ்ந்திருக்கிறவங்க நினைக்கிறதை குறித்து நீங்க விசனப்படாதீங்க. அவர் விசனப்படுகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விசனப்படுகிறார். அவர் உங்களுக்காய் பெருமூச்சு விடுகிறார். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். அவர் உங்களுக்காய் விசனப்படுகிறார். இவைகளெல்லாம் அவருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே உடனே கொண்டு வரும். இவைகளெல்லாம் எங்க அவர் பரிதபித்தாரோ அங்க உடனே அற்புதம். எங்க அவர் பெருமூச்சு விட்டாரோ அங்கு உடனே அற்புதம். எங்கே அவர் விசனப்பட்டாரோ, ஐந்தாவது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள், அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றி இருந்தவர்களை பார்த்து, என் பிள்ளைய நல்லா இருக்க கூடாது நீ நினைச்ச, இப்ப பாருவான் கண்ணு முன்னாடி நான் செய்து காட்டுறேன் சொல்லி அவனை நோக்கி, உடனே அங்கு அற்புதம் நடக்கிறது.